எனக்கு சித்தில் கேமிங் என்ன ஆக போகுது, டீமன் ஸ்லேயர் சீசன் ஃபோரோட செகண்ட் எபிசோடு தான். ஸோ இந்த செகண்ட் எபிசோடு அப்படின்றது வந்து அஷிரா ட்ரைனிங்காக இருக்குது அப்படின்னாலே வந்து பார்த்தோம் ஒரு ஷார்ட்டான ஆர்க்கு தான் அப்படின்றத பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருந்தாலும் கூட, இந்த எபிசோடை ஸ்டூடியோ வந்துட்டு பார்த்தா ரொம்ப நல்லாவே வந்து அனிமேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை கரெக்டாக வந்துட்டு பார்த்தா அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அனிமேட் அப்படின்றது வந்து இங்கே அசால்ட்டாக பண்ணுற ஒரு விஷயந்தான். பட் இந்த சின்ன ஆர்க்கையும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அதை வந்துட்டு பார்த்தா ஒரு எபிசோடுக்குள்ளே எப்படி கொண்டு வருது அப்படின்றது அவங்க கையில் தான் இருக்குது. அண்ட் அதை வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த எபிசோட் நான் வந்து போர் அடிக்கும் தான் நினச்சேன், பட் நல்லா ட்ராமாட்டிக்காக சூப்பராக வந்துட்டு பார்த்தா கொண்டு போயிருந்தானுங்க. ஸோ அப்படி இந்த எபிசோடில் என்ன நினச்சி அப்படின்றத பற்றி ஃபிலன் ஃபிளே பார்த்தலாம். அண்ட் டிமன் ஸ்லேயர் சீசன் ஃபோரோட எபிசோட் பிரேக் டவுன்ஸ் நம்ம சேனலில் இவர் எபிசோடு வந்தோடனே வந்துடும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, போன எபிசோடில் வந்துட்டு ஆக்சுவலி அந்த ஒரு க்ரோ ஒன்று வந்துச்சுல, ஸோ உபியாஷிக்கியோட மெசேஞ்சர். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் மியோட்டோ வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்துட்டு டிமன் ஸ்லேயர் காப்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸோ அந்த ரிசர்ச்சில் நீங்களுமே வந்துட்டு பார்த்தா ஒரு பார்ட் ஆருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்விடேஷன் நம்ம போன எபிசோடில் கொடுக்குறதே வந்து பார்த்துருந்தோம். அண்ட் பைதேவே அந்த க்ரோக்கு வாய்ஸ் கொடுத்தது யாருன்னா ஆப்வியஸ்லி ஐசனோட வாய்ஸ் ஆக்டர் தான். இந்த விஷயத்த நான் போன எபிசோட் வீடியோலேயே நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ இப்போ இந்த க்ரோம் போயிட்டதுக்கப்புறம் அப்போ தான் வந்து யூஷிரோ வருவான். யூஷிரோ வந்தோடனே நம்ம இருந்த இடம் தெரிஞ்சு போச்சு, நம்ம வேறு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம டமையோ சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஏதோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு விடிவு காலம் பிறக்க போகிற மாதிரி தோணுது, இந்த இடத்துல வந்துட்டு பாஸ்ட்லேயும் நடக்காத ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஒன்று காப்பாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா யோரிச்சி அண்ட் முசான் ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தா நிற்கிறது, பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்பாங்க, அது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தா காட்டுற சீன் எல்லாமே வந்து வேற வளர்ந்தது. ஸோ அதை அவங்க வந்துட்டு பார்த்தா ரீகால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம இந்த வீடை மாற்ற தான் போகிறோம். பட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நம்ம போகிறது டீமன் ஸ்லேயரோட காப்ஸ் சொல்கிறதோட இந்த எபிசோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த எபிசோடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டான்ஜிரோவுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அண்ட் அது யார் மூலமாக அப்படின்னா ஆப்வியஸ்லி டீமன் ஸ்லேயர் காப்ஸோட லீடரான காகிய அபியாசிக்கு மூலமாக தான். அவரும் இந்த இடத்துல டான்ஜிரோட்ட மன்னிப்பார். இந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் நான் வந்துட்டு வந்து பார்த்தா நேரடியாக சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கணும், பட் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நான் இல்லை, நான் ரொம்பவே வீக்கனாகவும் ஒரு ஓசனான ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்றனால தான் நான் லெட்டர் மூலமாக எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்துகிறேன். ஸோ நீ கியூட்டை வந்துட்டு பார்த்தா பேசிப்பார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா நம்ம காகியை வந்து சொல்லி பார்ப்பாப்பில். ஏன்னா இந்த இடத்துல அந்த ஹஷிரா ட்ரைனிங்கில் வந்துட்டு பார்த்தா ஒரு பார்ட்டாக இல்லாமல் இருக்கிறதே கியூ தான் அப்படின்ட்டுருக்கப்போ, இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா டான்ஜிரோட சொல்லி பேச சொல்லுவாப்பில். அப்போ தான் டான்ஜிரோ இந்த பட்டர்ஃப்ளை மேன்ஷனை விட்டு கிளம்பும்போது அவோயிட்டு வந்து பேசுவாங்க. இப்போ கியூ தான் மீட் பண்ண போகிறாரு அப்படின்றனால அவர்கிட்ட எப்படியாவது வந்து பார்த்தா காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து தனியாக இருக்கார் அப்படின்றனால யூஆர் நாட் அலோன் அப்படின்றது ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்கிற மாதிரி ஏதாவது டிப்ஸு கொடு அப்படின்னு சொல்லும்போது, இதுவே நீ என்கிட்ட என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கேட்டேன்னா அவங்கவுங்கள அப்படியே விட்டுணுங்கிறது தான் பெட்ரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து அவங்கள மீட் பண்ண போகிற அப்படின்னா அவங்க தனியாக தான் இருக்காங்க அப்படின்னா இந்த உனக்கு அவங்களுக்கும் சேர்த்து நான் வந்து ரைஸ் பால்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தா இவரும் நடந்து போவாப்பில் கியூவோட வீட்டுக்கு. ஸோ இங்கே தான் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம கியூவை போய் பார்ப்பாப்பில். அண்ட் இந்த சீனே வந்து பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்கும் ஃப்ரம் தி என்ட்ரியிலேருந்து. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தா எல்லா ஹஷிராஸுமே ட்ரைனிங் எடுக்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு பார்த்தா வரல, ஒன்லி ஒன் வீக் தானே வந்துட்டு பார்த்தா பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கியூவும் நான் வந்துட்டு பார்த்தா வரப்போகிறதில்ல அப்படின்னோடனே டான்ஜிரோ நீங்கள் ஏன் கோவமாக இருக்கீங்கன்னு கேட்டவுடனே கியூ சொல்லுவாப்பில், நீ வந்துட்டு பார்த்தா வாட்டர் ப்ரீத்திங்கை வந்து இன்னுமே வந்து மாஸ்டர் பண்ணல, ஸோ அதனால தான் நான் வந்து கோவமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐம் சாரி வித் தட், ஆக்சுவலி இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா அதான் உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களே இருக்காங்களே, அது உரக்கடை கிட்ட கூட நிறைய பேசினேன் இதை பற்றி, ஸோ இதில் வந்து பார்த்தா நிறைய ஸ்டைல் இருக்குது அது இதுன்னு சொல்லும்போது நான் அதை பற்றி பேசலை. இப்போதைக்கு ஹஷிராஸில் வந்து பார்த்தா வாட்டர் ஹஷிராக்கான ஒரு பதவி வந்து அப்படியே வந்துட்டு பார்த்தா இருக்குது, ஸோ நீ வந்துட்டு பார்த்தா வாட்டர் ஹஷிரா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது வாட்டர் ஹஷிராவா, அப்போ நீங்கள் வாட்டர் ஹஷிரா தான் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா கியூவும் அப்படியே பதில் சொல்லாமல் அப்படியே கிளம்பட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அப்படிலாம் சொல்லும்போது தான் இந்த இடத்துல நம்ம கியூ காண்டி டான்ஜிரோ வந்து காத்துக்கிட்டே இருப்பாப்பில், நீங்கள் வந்துட்டு பார்த்தா இங்கேயே இருங்க, நான் வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னே நைட்டு வந்து பார்த்தா சாப்பிட்றாப்பில். அண்ட் இதெல்லாத்துக்கும் மேலே ராப்பகலாம் வந்து மிழிச்சு முழிச்சு அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா ரெஸ்ட் ரூம் போகிறது குளிக்கிறது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பார்த்தா டான்ஜிரோ ஸ்டாக் பண்ணிட்டே இருப்பாப்பில். ஒரு கட்டத்தில் கியூ வந்து கடுப்பாயிட்டு என்னடா இவன் எங்கே போனாலும் பின் தொடர்ந்துட்டே இருக்கான், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வேளை பேசுனா ஸ்டாப் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா அந்த முன்னாடி சொன்னார்ல நான் வந்து வாட்டர் ஹஷிரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பதிலே அந்த இடத்துல சொல்கிறாரு. அண்ட் அது என்ன அப்படின்னா டெக்னிக்கலி ஹீ இஸ் நாட் அ வாட்டர் ஹஷிரா, அதற்கான காரணம் அப்படின்றது அவர் ஃபைனல் செலெக்ஷன்லேயே வந்து பாஸ் ஆகலை அப்படின்றது தான். அது எப்படி நீங்கள் சொல்லலாம் ஃபைனல் செலெக்ஷன் வந்து பாஸ் ஆகாமல் ஹஷிராவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தா நான் ஒரு பார்ட்டாக தான் இருந்தேன் அந்த ஃபைனல் செலெக்ஷனில், நான் வந்துட்டு பார்த்தா அட்டன் பண்ணேன், பட் அதில் ஜெயித்தது வந்து பார்த்தா என்னமோ சபீட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் ஒனில் வந்துட்டு பார்த்தா டான்ஜிரோ ஒருத்தர் வந்துட்டு பார்த்தா ட்ரைனிங் எடுப்பார்ல, ஸோ அவரை வந்துட்டு பார்த்தா காட்டுறாங்க. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தா கியூவோட ஃப்ரெண்ட் அப்படின்றதையும் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா இவர் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு காட்டுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரும்
உரோக்கடாக்கியோட ஸ்டூடெண்ட் அப்படின்றப்போ கியூ அண்ட் சபிட்டோ ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பார்த்தா நல்லா போயிட்டு இருக்கப்போ தான் வந்துட்டு நம்ம சபிட் ஆளுக்கு மேலே ஃபைனல் செலெக்ஷனில் பாஸ் ஆகிறாப்பில் அந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு அடி வாங்குறது நம்ம கியூ தான். ஸோ இந்த இடத்துல கியூ அடி வாங்குற கேப்பில் அந்த இடத்துல கியூவையும் ஒரு வகையில் வந்துட்டு பார்த்தா டீமன்ஸ்ட் வந்து சேவ் பண்ணுறாப்பில் அண்ட் அப்படியே வந்துட்டு பார்த்தா மற்றவங்களையும் சேவ் பண்ணுற கேப்பில் சபிட்டோ வந்துட்டு பார்த்தா இறந்து போயிடாப்பில். ஸோ யா இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா ஃபைனல் சரைவராக இருக்குது அப்படின்றதே நம்ம கியூ தான். ஏன்னா இந்த இடத்துல டீமண்ட் அடி வாங்கினாலும் கூட கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து பார்த்தா கண் விழிச்சிருவார். ஸோ இவர் வந்துட்டு பார்த்தா அந்த ஒரு பேட்டலில் ஃபைனல் சர்வராக இருக்கார் அப்படின்ற ஒரு காரணத்தால் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா அஷிராவாக இருப்பாப்பில். பட் எப்போ இருந்தாலுமே இவருக்கு வந்து பார்த்தா மனசு ஏற்றுக்காது, நான் வந்துட்டு பார்த்தா அஷிராவே கிடையாது, நான் தான் ஜெயிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பெசாம நீ மற்ற அஷிராஸ் கூட வந்து ட்ரைனிங் எடுக்கு, நான் வந்துட்டு பார்த்தா உண்மையான அஷிரா கிடையாது, அவங்க தான் ட்ரெயின்டான ஓவர்பாடான ஒரு பக்காவான அஷிரா மெட்டீரியலு, என்னால் வந்துட்டு ஒழுங்காக டீமன் ஸ்லேயர் மார்க்கு கூட அவேக்கன் பண்ண முடியாது, ஸோ அதனால் ஒன்றோட டைமை வேஸ்ட் பண்ணாது அப்படின்னோடனே ஆஞ்சிரோ அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாப்பில். தனக்கு க்ளோஸாக இருக்கிற ஒரு நண்பனே வந்துட்டு பார்த்தினா அவர் வந்து பார்த்தா ப்ரொடெக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு இறந்து போகிற இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்தினா கியூவால் எப்படி தாங்கிக்க முடியும். ஸோ அவர் மனசில் இருக்கிறத அப்படியே வந்துட்டு பார்த்தா பேசுகிறாரு. ஸோ இதை சொல்கிறதுக்கே அவருக்கு வந்துட்டு பார்த்தினா எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பாப்பில் அண்ட் அவர் எவ்வளோ வழியை தாங்கியிருப்பாப்பில் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம டாஞ்சிரோ வந்து இந்த இடத்துல எமோஷனலாக பேசும்போது தான் அதே சமயத்தில் நம்ம டாஞ்சிரோ ரீகால் பண்ணுறாரு. அதே அந்த சபிட்டோ தான் வந்துட்டு என்னையுமே வந்து ட்ரெயின் பண்ணால் ஃபைனல் செலெக்ஷன் போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த போல்டர் சீன்லாம் பார்த்துருப்பீங்களே. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தா வந்துருப்பார்ல. இப்போ மட்டும் சபிட்டோ உசுரோட இருந்திருந்தார் அப்படின்னா கியூவோட வயசு இருந்திருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்வாட்ஸ்மேனாக ஒரு டீமன் ஸ்லேயராக வந்துட்டு இருந்திருப்பார்ல, அந்த ஒரு ரிக்ரெட் தான் வந்துட்டு பார்த்தா இப்போ கியூட்டோ இருக்குது அண்ட் அதனால தான் வந்துட்டு பார்த்தா அவரால் வந்து திரும்பி வர முடியல போல இருக்குது. ஸோ அந்த ஒரு பாரத்தை என்னாலே உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தா முக்கிய ட்ரெயின்ஸ் எடுப்போம் ரென்கோக்கு சீனரியோ. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தா சேம் திங் தான், ரென்கோக்கு மட்டும் உசுரோட இருந்தார் அப்படின்னா முசான் கூட அவர் வந்து பார்த்தா சண்டை போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு டாஞ்சிரோ பேசும்போது ஆளாத சடன் இன்னோஸ்கே சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வரும். ஸோ இந்த இடத்துல அவர் இறந்து போயிருக்காருன்னா அவர் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு பார்த்தா அவரோட வில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு, அவரோட வந்துட்டு பார்த்தா செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்றது உனக்குள்ளே வந்து பார்த்தா எல்லாமே இருக்குது அப்படின்றனால இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தா டக்குன்னு அவனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். உடனே டாஞ்சிரோவும் கியூட்டை போயிட்டு இந்த மாதிரி சபிட்டோமே வந்துட்டு பார்த்தா அவரோட வில்லை உங்கள்கிட்ட வந்து பாஸ் பண்ணியிருப்பார்ல அப்படின்னு சொன்ன உடனே தான் டக்குன்னு அவர் கணத்தை பிடிப்பாப்பில், எந்த கணத்தை பிடிச்சாரோ அதே கணத்தை தான் வந்துட்டு பார்த்தா சபிட்டோட வந்து அற வாங்கியிருப்பாப்பில். இந்த மாதிரி வந்துட்டு அடுத்த வாட்டி வந்து இந்த மாதிரி நான் தான் அந்த இடத்துல செத்துருக்கணும்னு சொன்னேன்னா அவ்வளோதான் இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இங்கே இடத்துல உங்கள் அக்காவுக்கு வந்து நாளை கல்யாணத்தை வச்சுட்டு உனையை வந்து பார்த்தினா காப்பாற்றுறேன் அப்படின்ற பேரில் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா அவங்களோட ஒரு சாக்ரிஃபைஸ் வந்து பார்த்தா நீ வந்து ஒத்து பண்ணுமே தவிர இந்த இடத்துல வந்துட்டு நீ தான் சாகணும் நீ தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு தியாகத்தை வந்து பார்த்தா அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ அவமானப்படுத்துகிற மாதிரியோ நீ வந்து பார்த்தா இப்போ பண்ணிகிட்டு இருக்க, அவனோட சிஸ்டர் என்ன தான் இறந்து போனாலும் அவங்களோட வில்லுமே வந்துட்டு பார்த்தா இப்போ உங்ககிட்ட தான் வந்து பார்த்தா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே எஸ் அவர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தா சந்தித்த அந்த டிப்ரெஷனை வந்து பார்த்தா மறந்து போன டிப்ரெஷனை மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை திருப்பி வந்து பார்த்தா டாஞ்சிரோ மூலமாக அவருக்கு வந்து பார்த்தா ஞாபகம் வந்துடும், இது எப்படிடா நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் வந்து பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாப்பில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இடைப்பட்ட டைமில் சபிட்டோவும் சரி அண்ட் அதே சேம் டைம் அவங்க சிஸ்டர் இறந்து போன டைம்லேயும் அவர் வந்து எவ்வளோ வருத்தப்படுவார் அப்படின்றத வந்து பார்த்தா காட்டுவாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தா நம்ம டாஞ்சிரோ சொன்னது மூலமாக ரியலைஸ் பண்ணுறது அப்படின்றது ஆப்வியஸ்லி அவங்க ரெண்டு பேர்த்தோட உள்ளே இப்போ கியூட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் அவர் வந்து இப்போ உயிரோடு இருக்கார். இடத்துல கியூவும் சாரி சபிட்டோ அண்ட் மை சிஸ்டர் இந்த இடத்துல வந்துட்டு நான் ரொம்ப இம்மெச்சூராக நடந்துக்கிட்டேன் அப்படின்ன உடனே டாஞ்சிரோ நினைப்பானா இந்த விஷயத்தை நம்ம இப்படி சொல்லிட்டோமே இவர் வந்து பார்த்தா தப்பான வேலை வந்து இதை வந்து எடுத்துப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது கொஞ்சம் நல்ல விதமாக பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஏன் ஃபாஸ்ட் ஈட்டிங் கான்டெஸ்ட் போகக்கூடாது அப்படின்ட்டு வந்து பார்த்தா சொல்லும் போகிற கேப்லேயே வந்துட்டு கியூவும் சொல்லுவார் நான் வந்து ட்ரைனிங்கில் வந்துட்டு பார்த்தா ஒரு பாட்டாக இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதை சொல்லும்போது இதை சொல்லிடுவாப்பில். அப்படியே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீட் ஈட்டிங் கான்டெஸ்ட்டில் கியூ அண்ட் டாஞ்சிரோ ரெண்டு பேருமே சாப்பிடுவானுங்க. ஸோ சாப்பிட்டோன்னே இந்த இடத்துல நம்ம ஷினோபு கோச் ஓகே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்பில. ஸோ அவள் வந்துட்டு பார்த்தா என்ன பண்ணுறா அவ்வளோ ஒரு அசிரா தானே டாஞ்சிரோ சொல்லுவார் எனக்கு சரியாக தெரியல அப்படின்ட்டுருக்கப்போ தான் எப்போவுமே சிரிச்சமாகவும் போய் இருக்கக்கூடிய ஷினோபு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, என்னடா அது என்னோடய எமோஷன்ஸை என்னால் வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ண முடியலையே, இமெச்சூர்டாக இருக்கிறவங்க தான் வந்துட்டு பார்த்தா எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் டக்குன்னு அந்த இடத்துல கனவோ சீரி வருவாங்க. கனவோ வந்துட்டு இந்த இடத்துல ஆக்சுவலி விண்டோ சீரா கூட நான் அடுத்து வந்து ட்ரெயின் பண்ண போகிறேன், ஸோ நீங்கள் எப்போ வந்துட்டு பார்த்தா ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஆக்சுவலாக நான் வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியோ இல்லை எடுக்கிற மாதிரியோ இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் ஏன் நான் வந்துட்டு பார்த்தா உங்கள்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்டு ஷினோபு வந்துட்டு ப்ளஷ் பண்ணிவிட்டு பரவாயில்லையே நீ வந்துட்டு பார்த்தா இப்போ உன்னோட முடிவுகளை வந்து நீ டேரெக்டாகவே வந்துட்டு பார்த்தா சொல்கிற அளவுக்கு வந்துட்டு பார்த்தா நீ வந்துட்டியே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறப்ப தான் ஷினோபுவும் இப்போ இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறது தான் வந்துட்டு பார்த்தா சரியான நேரம், என்னோட அக்காவை ஒரு டீமன் கொண்டுச்சில் அந்த டீமனை வந்து எப்படி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷினோபு சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே இந்த எபிசோடு வந்துட்டு பார்த்தா முடியுது. இந்த சீசனில் எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை சீசன் ஃபோரில், பட் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தா ரொம்ப எங்கேஜிங்காகவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த எபிசோட்ஸ் ஆல்ரெடி பார்த்தவங்க உங்களுக்கு இந்த எபிசோடில் பிடிச்ச பாட்டேன்னா அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு
இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.